ப்ரோ, காலையில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 50 கோழி எனக்கு கூண்டு செஞ்சு கொடுங்க ப்ரோ. ஓகே, பண்ணிட்டா போச்சு. காலையில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா பெருக்காச்சுங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பெருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கால் அடிப்படுது உங்களுக்கே தெரியும். பெருக்கிட்டு பார்த்தீங்கன்னா வரக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தீவன பிள்ளை அறுக ஆரம்பிச்சிட்டேன். டக்கு டக்கு பார்த்தீங்கன்னா வாரி எடுத்து வந்து வச்சு அப்படியே நம்ம பாய் குழி ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கட்டு போட்டு தூக்கி தலையில் வச்சேன் பாருங்கள். வேற லெவலாக இருந்துச்சு. வேக வேகமாக பார்த்தீங்கன்னா பண்ணிக்கூடிய வந்தேன். ஆடுங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெடியாக வந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப் கட்டில் தூக்கி உள்ளவளோ போட்டேன். வேகமாக கட் பண்ணி தூக்கிட்டு பார்த்தீங்க ஆடு கொட்ட ஆரம்பிச்சுங்க. வேகமாக அது கொட்டி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம கர்பன்ஸுக்கு போனோம் இல்லையா. கர்பன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நூலையும் பார்த்தீங்கன்னா வாரி வச்சு வச்சுட்டு வேலையை முடிச்சிருங்க. அப்படியே கம்பியை கட் பண்ணி ஸ்டாண்ட் அடிச்சு வச்சேன். வெல்டிங் பிடிக்குது ஆளில்லேன்னு சொல்லிட்டு அம்மா அப்போ நிற்க வச்சேன். அம்மா பார்த்தீங்கன்னா வேக மாட்டேறாங்க, நானும் வேகமாக அடிச்சேன். வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா கிளம்பிட்டாங்க. நானும் பக்கத்து வீட்டு தம்பி வச்சுன்னா வெல்டிங் அடிக்க ஆரம்பிச்சேன். அப்போ நானும் பார்த்தீங்கன்னா கூண்டு ஒன்று தீர்ந்து வச்சோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா பைப் லைன் எங்கே வச்சுன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு. குடு குடு ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா பைப் லைன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூண்டு மேலே போட்டுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரிங்களா, உங்களுக்கும் இந்த மாதிரி கூண்டு வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா மேலே டிஸ்பிளே தெரியும், வேணுன்றவங்க வாங்கிக்கங்க. அப்படியே பார்ட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கோழியும் கூண்டு கொடுத்தாச்சு. எப்படி இருக்கு